போர்ச்சுகல் நாட்டிலே பிறந்து இயேசு சபையில் இணைந்து முத்துப்புலித்துறை பகுதியில் சமய பணி ஆற்றுவதற்காக வந்தவர் ஹென்றி ஹென்றிகஸ். இந்த புண்ணிய பகுதியில் வாழ்கிற பொழுது தமிழை கற்று அதுவரை ஓலைச்சுவடியில் இருந்த தமிழுக்கு எழுத்து வடிவம் தந்தவர், தமிழிலே அன்றைக்கு அடிகளார் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் இலக்கிய வரலாற்றில், தமிழ் இதழியல் துறையில் அவர் பேசப்படுகிறார். அச்சுக்கலையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எழுகத்துறையின் தலைமை வீடமாக இருந்த புன்னைக்காயில் வாழ்ந்த பொழுது அவர் தம்பியான் வணக்கம் என்கிற 16 பக்கம் கொண்ட முதல் நூலை எழுதுகிறார். 1578 கொல்லத்திலே அது அச்சிடப்பட்டதாக வரலாறு சான்று வருகிறது. அடுத்த ஆண்டிலே 1579 கிறிஸ்தியானி வணக்கம் என்கிற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலிலே அவர் எழுதுகிற பொழுது முத்துக்குளித்துறை மக்கள் அதிகமான செல்வத்தை கொடுத்து அந்த நூல்கள் அச்சில் வருவதற்கு உதவினார்கள், உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற பாக்கியம் உண்டு என்று அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். 1580 கொச்சியிலே கொம்போசியோ ஞாயிறு என்கிற பாவ சங்கீர்த்தனம் எப்படி கேட்பது என்கிற ஒரு நூலை அவர் எழுதி அச்சிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு இங்கிருந்து எழுதி கொள்ளத்திற்கும் கொச்சிக்கும் அனுப்பி அச்சிடப்பட்ட அந்த நிலை மாறி 1586 புன்னைக்காயிலே அச்சுக்கூடத்தை நிறுவி அடியார் வரலாறு என்கிற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூல் தான் தமிழகம் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் முதன்முதலாக அச்சிடப்பட்ட நூல் என்கிற சிறப்புக்குரியது. பிற்காலத்திலே வந்தவர்கள் ஆய்வு செய்கிற பொழுது அதுவரை அந்த நூல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே 1714 சீகன் பால்வாயரால் நிறுவப்பட்ட தரங்கம்பாடியை அச்சுக்கூடம் இருந்த இடம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். 1714 காகித பட்டறையும் விபிலியமும் பாடநூலும் அச்சிடப்பட்டது, அது உண்மை. ஆனால் அதற்கெல்லாம் முன்பாக 1586 இந்த மண்ணிலே தமிழகத்தினுடைய முதல் நூல் தமிழ் அச்சேறியது இந்த ஊரில் தான் என்பதற்கு சான்றுகள் பல கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். அதன் வழியாக தொல்லியல் ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தோம். கடந்த ஆண்டு நவம்பர் திங்கள் முதலாம் நாள் தொல்லியல் அதிகாரி ஒரு நாள் ஆய்வை மேற்கொண்டார். அப்படி ஆய்வை மேற்கொண்ட பொழுது 1500 இந்த மண் ஒரு துறைமுகமாக இருந்தது என்பதை வரலாற்றை மெய்ப்பிக்கிற வகையிலே சீன பீங்கான் ஓடுகள் கிடைத்தது, கிணறுகளை தோண்டி நன்னீர் குடித்ததற்கான கிணற்று உரைகள் கிடைத்தன, செப்பு காசுகள் கிடைத்தன. அவையெல்லாம் தொல்லியல் துறை இன்றைக்கு எடுத்து சென்றிருக்கிறது. தமிழக அரசுக்கு ஊர் மக்கள் நீ சார்பாக ஏழுகடத்துறை மட்டுமல்ல, ராமேஸ்வரத்தில் இருந்து குமரி வரை இருக்கக்கூடிய கடலோடிகளின் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். புன்னைக்காயல் அதுதான் தமிழகத்தின் முதல் அச்சுக்கூடம் இருந்த பகுதி. இந்த பகுதியில் அதன் நினைவாக அரசு ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தில் தமிழ்நாட்டின் முதல் அச்சுக்கூடம் இருந்த இடம் புன்னைக்காயல் என்று பதிவாகி இருக்கிறது. அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் அது அனைத்து கல்லூரிகளுடைய பாடத்திட்டத்திலும் அரங்கேற வேண்டும். தமிழ்நாடு அரசுடைய பாடநூல் கழகம் அதை முயற்சி எடுத்து பாடநூல் திட்டத்திலும் அரங்கேற்ற வேண்டும். 1586 1714 ஏறத்தாழ 128 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. தமிழ் 128 ஆண்டுகளுக்கு முன்பாக அச்சேறியது என்று சொல்வதுதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் பெருமை. மாறாக 1714 என்று சொல்வோமானால் தமிழுக்கு முன்பாகவே பிற மொழிகளாம் அச்சேறிவிட்டது என்கிற ஒரு தவறான செய்தி வருங்காலத்திலும் பதிவாகும். அதற்கு விடை தருகிற வகையில் புன்னைக்காயில் தான் முதல் அச்சுக்கூடம் இருந்த பகுதி என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை கடற்கரையினுடைய எல்லா ஊர் கமிட்டியின் சார்பாக அரசுக்கு சமர்ப்பிக்கிறோம். நன்றி.